ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம்னா, நாங்கள் ஊட்டிலேருந்து பார்த்திங்கன்னா டீ தூள் ஆர்டர் பண்ணியிருந்தோம். அது இப்போ வந்திருக்குதுங்க. அதை இப்போ ஓப்பன் பண்ண போகிறேன். டீ தூள் பார்த்திங்கன்னா நான் அதிகமாக நான் ஊட்டியில் ஷாப்பில் தான் பாருங்கள். குட்டி பையன் பாருங்கள், இடைஞ்சல் பண்ணிட்டுருக்கான் பாருங்கள். நீ இப்போ சைக்கிள் எடுத்து எங்கே கிளம்புற? எங்கே கிளம்புற? எங்கே போகிற? சைக்கிள் எடுத்துகிட்டு வெளியே போகணுமாம்மா. நான் கதவை லாக் பண்ணிட்டேன், அதுக்கு தான் அழுகிறான். சரி, இப்போ கொஞ்சம் வெளியே போயிட்டு வந்தேன். அதாவது ப்ரௌசிங் சென்டர் வரைக்கும் போயிட்டு வந்தேன். ஒரு ஃபார்ம் ஒன்று டவுன்லோட் பண்ண வேண்டியதாக இருந்தது, அதுக்காக தான் போயிட்டு வந்தேன். அது ரொம்ப டயர்டாக இருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா துணியெல்லாம் துவைச்சி போட்டு போனேன். நல்லா வெயில் அடிக்குது, காஞ்சிருச்சு. பாருங்க, நல்லா காஞ்சிருச்சு வெயிலுக்கு. இந்த டீ தூள் தான் பார்த்தீங்கன்னா ஊட்டியிலேருந்து ஆர்டர் பண்ணதுங்க. வந்துருச்சுங்க கொரியரில். காலைல தான் கால் பண்ணாங்க, அப்புறம் போய் ஒரு போய் எடுத்துகிட்டு வந்தாருங்க. இதை பார்த்தீங்கன்னா ரெண்டு சாம்பிள் கொடுத்துருக்காங்க. இந்த சாம்பிளுக்கு வந்து நம்ம எதுவும் அமௌண்ட் பே பண்ண வேண்டாம். மொத்தம் பார்த்தீங்கன்னா 3 கிலோ ஆர்டர் பண்ணியிருக்கோம். 1/2 கிலோ பேக்கெட்டில் மொத்தமாக 12 பேக்கெட் அனுப்பியிருக்காங்க. இதோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 1/2 கிலோ 80 ரூபான்னு போட்டிருக்கு. பட் நம்மளுக்கு கொடுத்தது பார்த்தீங்கன்னா 60 ரூபாய்க்கு தாங்க. 1/2 கிலோ 60 ரூபா அப்படின்னா 1 கிலோ பார்த்தீங்கன்னா 240 ரூபா. மொத்தம் 3 கிலோக்கு பார்த்தீங்கன்னா 720 ரூபா வருதுங்க. ப்ளஸ் பார்த்தீங்கன்னா கொரியர் சார்ஜ் ஒரு 50 ரூபா. ஸோ டோட்டலாக 770 ரூபாங்க. 3 கிலோ அதுக்கடி ஒட்டுக்கு ஆர்டர் பண்ணி வாங்கியிருக்கோம் அப்படின்னா நம்ம அடிக்கடி ஆர்டர் பண்ணி வாங்கும்போது பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கொரியர் இதை பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் 8 மந்த்ஸுக்காவது வருங்க. இப்படி ஒட்டுக்கா வாங்குறதுனால டீ தூளோட டேஸ்ட்டு மாறிடாதா அப்படின்லாம் நினைக்காதீங்க. மேக்ஸிமம் 1 இயர் வரைக்கும் நம்ம டீ தூள் யூஸ் பண்ணலாங்க, டேஸ்ட்டெல்லாம் மாறாது. நல்ல குவாலிட்டியான பிராண்டு தாங்க. அப்புறம் அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா நாங்கள் கூகுள் பேயில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். இந்த டீ தூள் மட்டும் கூட போடுறது இல்லாமல் நம்ம வந்து கொஞ்சம் இஞ்சியும் ஏலக்காவும் தட்டி போடும்போது இன்னும் நல்லா டேஸ்டியாக சுவையாக கிடைக்குங்க. ஆல்ரெடி டீ தூளும் பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல குவாலிட்டியான டீ தூள் தாங்க. அதனால் கொஞ்சம் பனி அதிகமாக இருந்தங்காட்டி துணியில் அதிகமாக காயாமல் இருந்துச்சு இல்லைங்களா? இப்போ கொஞ்சம் நல்லா வெயில் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா காஞ்சிருச்சுங்க. நிறைய பேர் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் ஐக்கானில் ஆல்ங்கிற பட்டன் நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோஸ் அப்பப்போ அப்லோட் ஆகும். வேறு ஒரு நல்ல வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். ஓகே, பை, தேங்க்யூ.